மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகமும் மாநில கல்வி அமைச்சகமும் இணைந்து தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் மற்றும் தொடர்கல்வி வளர்கல்வியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த அறிவொளியும் தொடர்கல்வியும் வளர்கல்வியும் நம்முடைய அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கல்வியினுடைய முக்கியமான குறிக்கோளாக நாம் பார்க்க வேண்டியது 2000க்குள் எல்லோருக்கும் கல்வி என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்கல்வியின் மூலமாகவும் தொடர்கல்வியின் மூலமாகவும் புதிதாக எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் பல பயன்களை அடைந்து வருகிறார்கள். அவர்கள் என்னென்ன பயன்களை இந்த கல்வியினால் அடைந்தார்கள் என்பதை வரப்போகிற மாதங்களில் நமக்கு எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். இந்த முயற்சியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தொடர்கல்வியிலும் வளர்கல்வியிலும் என்னென்ன பணிகளை மாவட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையின் கீழ் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் கல்வியாளர்களும் கல்வி பணிக்காக என்னென்ன செய்கிறார்கள், என்ன பாட நூல்களை கொடுக்கிறார்கள், மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பதை பற்றிய நல்லதொரு விளக்கத்தை உங்களுக்கு இந்த வரப்போகிற மாதங்களில் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இதை உங்களுக்கு அளிக்க இருக்கிறார்கள். பெரியார் மாவட்டம் என்று சொல்லும் போது ஈவேரா பெரியாரை பற்றி சொன்னால்தான் அம்மாவட்டத்திற்கு பெருமை. இவர் மூட நம்பிக்கையை அகற்றவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன் காக்கவும் பாடுபட்டவர். இங்குள்ள புகைவண்டி நிலையம் சந்திப்பாக விளங்குகின்றது. இங்கிருந்து திருச்சிக்கும் பெங்களூருக்கும் வண்டி மாறி செல்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பஸ் நிலையமாக ஈரோடு பஸ் நிலையம்தான் பெயர் பெற்றிருந்தது. இம்மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 8,24,215 ஹெக்டேர். மொத்த மக்கள் தொகை 23,22,851 ஆகும். இதில் ஆண்கள் 11,84,841 பேர்களும் பெண்கள் 11,38,010 பேர்களும் வாழ்கின்றனர். இந்த மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் 20ம் ஊராட்சி மன்றங்கள் 340ம் உள்ளது. குக்கிராமங்கள் 4,997 உள்ளது. கல்லூரிகள் 16ம் தொழில்நுட்ப கல்லூரிகள் 9ம் மேல்நிலைப் பள்ளிகள் 53ம் உயர்நிலை பள்ளிகள் 95ம் உள்ளது. பவானி என்ற அணைக்கட்டுதான் இங்கு விவசாயத்துக்கு பெரிதும் துணை புரிகிறது. தமிழ்நாட்டிலேயே பெரியார் மாவட்டத்தின் தாராபுரத்தில்தான் முருங்கை அதிகம் பயிரிடப்பட்டு முருங்கை காய்கள் இந்தியா முழுவதும் அனுப்பப்படுகிறது. பெரியார் மாவட்டம் பெல்லாரியில்தான் பெரிய வெங்காயம் அதிகம் பயிரிடப்படுகிறது. இந்த வெங்காயம் எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பெரியார் மாவட்டத்தில் அறிவொளி தொடர் கல்வி மையங்கள் 40,000ம் தொடர் கல்வி நூலகங்கள் 2,000ம் பெண்கள் முன்னேற்ற மையங்கள் 600ம் உள்ளன. இந்த அறிவொளி தொடர் கல்வி மையத்தில் 300,000 பேர் தொடர்ந்து படிக்கின்றனர். இங்கு கற்போர்களுக்கு 5 மத்திய திட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் 8 மண்டல ஒருங்கிணைப்பாளர்களும் மேலாண்மை தகவல் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரும் பகுதி ஒருங்கிணைப்பாளர் 100 பேர்களும் உள்ளனர். பெரியார் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் ஒப்புதலின்படி 14/3/93 முதல் அறிவொளி இயக்கம் செயல்பட்டு வருகிறது. பெரியார் மாவட்டத்திலே அறிவொளி இயக்கத்திலே பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நாங்கள் இங்கே நடத்தியிருக்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே.
கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றே என்ற தமிழ் மூதுரைக்கு ஏற்ப எல்லா மக்களுக்கும் கல்வி அறிவு சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல இயக்கத்திலே, நல்ல கொள்கையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த அறிவொளி இயக்கம் பரவலாக மக்களை சென்று அடைந்திருக்கின்றதா? இதனுடைய பலன்களை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்களா? இந்த எல்லா கிராமப்புறங்களிலும் சென்று மக்களை தேடி சென்றிருக்கிறதா என்பதை இந்த தொடர்கல்வி இயக்கத்தினுடைய போஸ்ட் லிட்ரஸி கேம்பெயின் என்று சொல்லுங்கள், அதன் மூலம் நாம் கண்டறியலாம். கற்போம், தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து கற்போம், பயன் பெறுவோம், அறியாமையை அகற்றுவோம், விழிப்புணர்வு பெறுவோம். என்ன பண்ற? என்ன தொடர்கல்வியில இருக்குல்ல அந்த பொண்ணு இந்திரா வந்து சொல்லுச்சு, அதனால உன்னை பார்க்க வந்திருக்கேன். மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வட்டாரத்துல 61 அறிவொளி தொடர்கல்வி படிப்பகங்கள் மூலமா இந்த வட்டாரத்துல நிறைய பேருக்கு கல்வி எழுத்து படிப்பு மட்டும் இல்லாம அனுபவ அறிவு மூலமாகவும் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நிறைய சொல்லி தந்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஐஆர்டி பில்லோர், சிபிசிஎஸ் குரூப் மூலமாக லேடிஸு, இதுமா அவங்களுக்கான சுய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான அறிவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிவொளி மூலமாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி தந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் பயன்பெற்றும் இருக்காங்க. குறிப்பாக இந்த வட்டாரம் வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு மாடல் பிளாக்காக இருக்கிறதுக்கு அறிவொளி இயக்கம், சிபிசிஎஸ், டோக்ரா, அதில் எல்லாருமே மாவட்ட அளவில் ஸ்டேட் லெவலில் அவார்டு வாங்கின பிளாக்காக இருக்குது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்துக்கும் ஒரு பெருமையான விஷயம். இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, தி மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, தி மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே. என் பேர் வந்து கிருபா. நான் இந்த ஊர் பகுதியிலேயே தான் இப்போ தொடர்கல்வி ஆசிரியராக சேர்ந்துருக்கிறேன். ஆனாலும் கூட இது எனக்கு தெரிஞ்ச பகுதியாக இருந்துமே ஆரம்பத்தில் வந்து யாருமே வந்து எனக்கு உதவி செய்யலை. ஏன்னு கேட்டால், நீ சொல்கிற நேரத்துக்கு எங்காயா நான் வந்து படிக்க முடியும், என்னோடய வேலையே சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலுமே கூட நான் அவங்கள மறுபடியும் மறுபடியும் சொல்லி இந்த தொடர்கல்வி மூலிமா பெண்களுக்கு தான் அதிகமாக என்ன வாய்ப்பு தராங்க, நீங்கள் வந்தீங்கன்னா தானே தருவாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லி இப்போ 2 பேர் 3 பேர் இந்த பக்கம் இப்போ என்கிட்ட வந்து 22 பேர் படிக்கிறாங்க. எனக்கு ஆரம்பத்தில் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இவங்க தொடர்கல்வியில் சேர்ந்ததுலேருந்து படிக்கிறேன், எழுதுகிறேன், தைரியமாக பேசுகிறாங்க. கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறேன். எதுக்காக மனு கொடுத்துருக்கீங்க? தையல் மிஷினு வேணும். நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்களா? என்னுடைய தகப்பனார் டி சீனிவாசர்னு பேர். அவர் தீவிரமான தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்திலாம் ஈடுபட்டவர். அவருடைய மகன் நானே, என் பேர் ஜிஎஸ் லட்சுமணன் பேர். சுதந்திர போராட்டத்திலலாம் கலந்து கொண்டு சிறை சென்றவன். மகாத்மா காந்தி முன்னால் தீண்டாமை ஒழிப்பு ஒழிக்கிறது பிரதிகை எடுத்துட்டு 50-60 வருஷமாக அரிதலை மத்தியில் ஹாஸ்டல்கள், பெண்கள் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், குழந்தை காப்பகங்கள், பால்வாடிகள் மற்றும் பல ஸ்தாபனங்களை நடத்தி வருகிறேன். தொடர்கல்வியில் கிராமத்தில் உள்ள மக்கள் மத்தியில் அவர் சென்று புஸ்தகங்கள் விநியோகித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் கடன் விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்து
அவர்கள் முன்னேற்றத்துக்காக இந்த பெண்கள் ஆண்கள் எல்லோரும் பாடுபட்டு வருகிறார்கள். நான் கொஞ்சம் படித்து அதை தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி செல்வி இந்த பகுதி ஒருங்கிணைப்பாளர் செல்விகிட்ட போய் சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரு வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே எனக்கு ஒரு லோன் போட்டுத்தாங்கன்னு கேட்டேன். எனக்கு பிளாஸ்டிக் மிஷினுக்கும் சோப்பு மிஷினும் எனக்கு போட்டு தந்தாங்க. அதனால் மறுபடியும் நான் வந்து நல்லபடியாக அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறேன். தொடர்கல்வி நூலக புத்தகத்தை கிராம மக்களிடம் கொண்டு போய் கொடுத்து நான் சோப்பு தொழில் செய்தது போல் பல தொழில்கள் அதில் இருக்குதுங்க. இன்னும் அவங்க வந்து செய்கிறதுனால நான் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் துணை இருப்பேன். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே, காற்றில் கலந்து வரும் ஒளியில் நீல கடலில் குதித்து வரும் அலையில் வானில் சிரித்து வரும் நிலவில் நாம் வாழோம் வாழோம் என்ற கானத்தை கேளு. தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே, ஆடை அணிகலன்கள் அழகா இங்கு ஆடம்பர வாழ்க்கை அழகா, அழகின் புது அர்த்தம் பழகு, அழகின் புது அர்த்தம் பழகு, இனி உழைப்பும் உன்னையும் கல்வியும் அழகு. தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தான்.